வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அசைன்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, ஒரு வேல்யூவை இன்னொரு வேரியபிள் கூட வந்து அதாவது அசைன் பண்ணி கொடுக்குறது, அதாவது ஒப்படைக்கிறது, அதோட மீனிங். ஸோ இங்கே அசைன்ஸ் தி வேல்யூ ஆஃப் இட்ஸ் ரைட் ஆப்பரண்ட் டு இட்ஸ் லெஃப்ட் ஆப்பரண்ட் அப்படின்னு அதுக்கான டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. அதாவது என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடு ஆப்பரண்ட் அப்படிங்கிறது மேபி ஆப்பரண்ட் அப்படின்னு நான் சொல்கிறது, இப்போ டாலர் ஒய் அப்படிங்கிறது ஒரு ஆப்பரண்ட், அதாவது நம்ம வேரியபிள்னு சொல்லி படிச்சிருக்கோம் அல்லவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து டாலர் ஒய்யில் வந்து 20 அப்படின்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த ஒய்யில் வந்து 20 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது, அந்த 20 அப்படிங்கிற வேல்யூவை வந்து இந்த வேரியபிள்கிட்ட ஒப்படைக்கிறேன், ஓகேவா. அதாவது இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஆப்பரண்ட் என்ன பண்ணுறேன்னா, அதோட வேல்யூவை ரைட் சைடு இருக்கிறவங்களுக்கு அசைன் பண்ணி கொடுக்குறோம். இதை தான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டாலர் எக்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ண வேணாம், டாலர் எக்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணுவோம். ஏன்னா எக்ஸில் தான் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம், அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ரெஃப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ரெஃப்ரெஸ் பண்ணுறோம்னா 20 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதாவது இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதோட வேரியபிளுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒப்படைக்கிறோம். அதாவது இந்த வேரியபிளை தான் ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து ப்ளஸ் மைனஸ் அதாவது மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அதெல்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் ஆப்பரண்ட். ஸோ அசைன்மெண்ட் கூட ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒய்யில் இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து எக்ஸுக்கு பாஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாலர் எக்ஸ் கூட என்ன பண்ணுறோன்னா, டாலர் எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ கூட ஒரு 10 அப்படிங்கிறத ஆட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா. இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டாலர் எக்ஸில் இப்போ எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, டாலர் எக்ஸில் 20 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன சொல்கிறோம்னா, 20 ஒரு வேல்யூ இருக்குது, அந்த 20 கூட 10 அப்படின்னு ஒரு வேல்யூவை ஆட் பண்ணி மறுபடியும் டாலர் எக்ஸ்லேயே அசைன் பண்ணிவிடு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துக்கிட்ட எக்கோ அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்கோ டாலர் எக்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ போய் நம்ம ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ ரெஃப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா 30 அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஆன்சர் நமக்கு வந்திருக்கு, ஓகேவா. ஸோ பிரேக் கொடுக்காதனால லைன் அதாவது வரிசையாக வந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல பிரேக் வேணா டாட் யூஸ் பண்ணிவிட்டு பிரேக் நம்ம அப்ளை பண்ணிக்கிறலாம். இந்த இடத்துக்கிட்டையும் டாட் யூஸ் பண்ணி பிரேக் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பிரேக் அதாவது எஸ்டிஎம்எல் பிரேக் யூஸ் பண்ணியிருக்கோம், நியூ லைன் வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ரெண்டு லைனில் நமக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ அசைன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இதை சிம்பிளாக இன்னொரு விதமாக சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே லைனில் சொல்லலாம். எப்படின்னா, டாலர் எக்ஸ் கூட டாலர் எக்ஸ் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட மீனிங் தான் என்னென்ன அப்படின்னா, டாலர் எக்ஸ் கூட என்ன பண்ணுங்கன்னா, டாலர் எக்ஸ் ப்ளஸ் 10 அப்படின்னு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் இதோட மீனிங்கு. ஸோ இதை வந்து சுருக்கமாக நம்ம எழுதும்போது என்ன பண்ணலாம், டாலர் எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லலாம். ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறது மீனிங் என்னென்னா, இதுக்கு இது கூட இருக்கக்கூடிய அந்த டாலர் வேரியபிள் கூட நம்ம என்ன பண்ணணும்னா, 10 வந்து ஆட் பண்ணி அகெயின் அதே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்படி நம்ம விரிவாக்கமாக எழுதுறத சுருக்கமாக என்ன பண்ணிக்கலாம், இப்படி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரியும் அசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெஃப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா சேம் வேல்யூ தான் இருக்கும், ஓகேங்களா, 30 அப்படிங்கிறது. இப்போ நான் இந்த இடத்துட்ட என்ன பண்ணுறேன்னா, 20 அப்படின்னு கொடுக்குறேன். 20 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு என்ன ஆகும், இப்போ வந்து இந்த இடத்துல 40 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ வந்து அடிஷன் யூஸ் பண்ணோம், அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, டாலர் எக்ஸ் மல்டிபிள் பை 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அந்த வேல்யூ கூட என்ன பண்ணுறேன்னா, 2 ஆல் மல்டிபிள் பண்ண சொல்லிவிட்டு நான் வந்து இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறேன், ஓகேவா. இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ நான் ரெஃப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய 40 கூட எனக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து 2 மல்டிப்ளை 80 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு, ஓகேவா. ஸோ இதையே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு மல்டிபிள் பண்ண மாதிரி டிவைட் பண்ணியும் காமிக்கலாம். ஸோ எனக்கு இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து அகெயின் வந்து 2 ஆல் டிவைட் பண்ணிவிடு. ஸோ 2 ஆல் டிவைட் பண்ணிடலாம். மீனிங் என்ன அப்படின்னா, டாலர் எக்ஸ் கூட, ஸோ இந்த இடத்துல மீனிங் என்ன அப்படின்னா, டாலர் எக்ஸ் கூட இந்த 2 வந்து மல்டிபிள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மீனிங்கு. ஸோ இங்கே டாலர் எக்ஸ் மல்டிபிள் பை 2 அப்படிங்கிறது. ஸோ அதனால் இப்படி நம்ம கொடுத்துக்கிறலாம், கமெண்ட் பண்ணி வச்சிடலாம், ஓகேவா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட வந்து டிவைட் பண்ண சொல்லியிருக்கோம். டாலர் எக்ஸை வந்து 2 டிவைட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட 2 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சுருக்கமாக இப்படி எழுதியிருக்கோம்.
இப்போ நம்ம போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இதில் நமக்கு வந்து என்ன ஆன்சர் வந்தது, 80 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்சர் வந்தது. இப்போ நமக்கு வந்து 80 அப்படிங்கிறத வந்து டிவைட் பை 2 அப்படின்னு கொடுக்க சொன்னோம்னா நமக்கு வந்து 80 டூவில் டிவைட் பண்ணால் 40 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்சர் வரணும். ஸோ இப்போ நம்ம கொடுப்போம், 80க்கு அப்புறம் 40 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் ஃபார் மாடுலோ ஆப்ரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா மாடுலோ ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ மாடுலோ ஆப்ரேஷனில் என்ன பண்ணுறோம்னா 40 டிவைடட் பை 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா, டிவைட் பை 3 கொடுத்தோம்னா என்ன ஆகும், 16, 3 வந்து 48, ரிமைண்டர் வந்து 2 அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மாடுலோ ஆப்ரேஷன் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து ரிமைண்டர் வேணும்னா மாடுலோ ஆப்ரேஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல மாற்றிக்கிறேன், ஸோ மாடுலோ பை 3. ஓகேவா, அப்போ நமக்கு என்ன ஆகணும், இந்த இடத்துல ஆன்சர் என்ன வரும், 16 × 3 வந்து 48 அப்படிங்கிறது வரும். சாரி 48 கிடையாது, 50 இல்லை, 40 தான் இருக்குது. அப்போ வந்து 13 வரும். ஓகேவா, 13 × 3 = 39 வரும், ரிமைண்டர் 1 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, 13 × 3 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், ரிசல்ட் வந்து 39 வரும். அப்போ ரிமைண்டர் வேல்யூ நமக்கு என்ன ஆகும், ரிமைண்டர் வந்து 1 அப்படின்னு கிடைக்கும். கரெக்ட் தானே, ஸோ ரிமைண்டர் இஸ் 1 கரெக்டாக. இப்போ நம்ம வந்து ரிசல்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரிமைண்டர் வந்து வேல்யூ வந்து 1 அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு. ஓகே தானே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அசைன்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அசைன்மெண்ட்ங்கிறது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு வேரியபிளாக இருக்கலாம், வேல்யூவாக இருக்கலாம். வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னவோ அதை நமக்கு வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்பரண்ட்டுக்கு மூவ் பண்ணும். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்பரண்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்பரண்ட்டுக்கு வந்து பாஸ் ஆகும். இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், அசைன் பண்ணுறோம். அதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஈக்குவல் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம அசைன் பண்ணுறோம். இப்படி அசைன் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம்னா, அரித்மெட்டிக் ஆப்ரேஷனையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், உள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எப்படி இன்க்ளூட் பண்ணலாம்னா, ஒன்று இந்த மாதிரி டைரெக்டாக ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சுருக்கமாக என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்களே.